ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஃப்ரூட்ஸ் வச்சு ஜாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்லேயே ஹைஜீனிக்காக அதுவும் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலையில் ஒரு அவசர வேளையில் நம்ம வந்து எதுவுமே சட்னி எதுவுமே அரைக்க முடியலை, இல்லை கரண்ட்டு போயிடுச்சு இந்த மாதிரி டைமில், இல்லை இந்த மாதிரி ஒரு ஜாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காலையில் ஒரு ரெண்டு சப்பாத்தி வச்சுட்டு இந்த ஜாம் தடவி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ப்ரெட்டோட ஒரு ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாம் தடவி கொடுக்கும்போது பசங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிற மாதிரி இருந்ததுன்னா, அங்கே உள்ள ஃபுட்டை நமக்கு பிடிக்கலை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜாம் ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஆப்பிள் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், செவ்வாழைப்பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதில் பாதி அளவு பைனாப்பிள் நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் தண்ணி சேர்க்காமல் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஊற வச்ச பாதாம் வந்து ஒரு 15 இருக்கிற மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்க்கவே கூடாது. ஒரு அடிகனமான வானொலியில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதோடு நான் வந்து ஒரு 25 கிராம் முந்திரி பருப்பு, இது நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கலாம், ஜாமோடு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். 25 கிராம் முந்திரி பருப்பு, இதை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கலருக்காக பீட்ரூட் வந்து நான் சேர்த்துருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் பீட்ரூட் இந்த மாதிரி துருவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை ஒரு கப்பில் விட்டு மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே அளவு 2.5 கப்பு இருக்கிற மாதிரி, 1 கப்புக்கு 2.5 கப்பு இருக்கிற மாதிரி நம்ம சர்க்கரையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வந்து சேர்த்தாச்சு, 2.5 கப்பு வந்து சர்க்கரையும் சேர்த்துட்டோம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் ஃப்ரூட் பேஸ்ட்டுக்கு 2.5 கப்பு இருக்கிற மாதிரி நம்ம சுகர் சேர்த்தாச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் நான் வந்து எசன்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறேன், உங்களுக்கு நீங்கள் விருப்பம்னா சேர்த்துக்கலாம். எசன்ஸ் சேர்க்காமலே இந்த ஃப்ரூட்ஸ் ஜாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் லைட்டாக வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து ஒரு 2 சொட்டு இருக்கிற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பைனாப்பிள் பிடிச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது சேர்க்காமலும் நம்ம யூஸ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அடிக்கடி இது ரொம்ப கிளறணும் தேவையில்லை, லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டாலே போதும் உங்களுக்கு. இது ஒரு நல்ல ஒரு திக்னஸ் பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தக்காளி பதத்துக்கு நமக்கு வந்து ஜாம் ரெடி ஆகும். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு ஜாம் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும். இது ஒரு தட்டில் விட்டு நீங்கள் இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாம் ரெடியானது மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒட்டுறது உங்களுக்கு வந்து நீர்த்து போகாமல் நல்லா ஒரு திக்காக வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டிங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஆற ஆற உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாமை வந்து திக்காயிரும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 மாதம் வரைக்கும் நீங்கள் கெட்டுப்போவே போகாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.